டைட்டா ஒரு பேண்ட் ஒன் போட்டு உட்கார முடியாம கட்டி வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த முடியே மூஞ்ச மறைச்சிக்கிச்சு. அப்புறம் சரி ஓகே. சோ ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து நாங்க எழுதி எடுத்து வந்து வச்சிருக்கோம். ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி கமெண்ட்ல நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேக்குறீங்க இல்லையா. சரி ரொம்ப அழகா பேசாம ஸ்டார்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். போயிடலாம். நீங்க எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரே வாரத்துல சரியான சண்டை ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை எல்லாம் நடந்துச்சு. ஒரே வாரத்துல அப்படி ரெண்டு பேருக்குமே ஏன்னா கல்யாணம் பண்ணும் அந்த டைம் அப்படிதானே யோசிப்போம் என்னடா இது சண்டை வரும்போது. அதாவது சண்டை பெரிய சண்டை இல்ல, மேரேஜ் ஆகி அந்த ஒன் வீக்ல கொஞ்சம் பெரிய சண்டை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சும்மா அப்பப்போ அந்த வாக்குவாதம் நடக்கலையா, சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவதான் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவாரு. என்ன பண்றது, அவங்களும் எங்கூட பேசாம இருக்க மாட்டாங்க. இருப்பீங்களா? இல்ல நான் என்னாலயும் பேச முடியல, பேசாம இருக்க முடியல. என்ன பண்றது, என்னதான் சண்டை இருந்தாலும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் இல்லையா. ஆனா வந்து இவங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. டு பி ஃபிராங்க் வந்து நான் என்னதான் போகுதுல வளரலன்னு கத்திடுவேன், பட் இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால எனக்கே பாவமா இருந்துச்சு. இந்த ஒரு பாவப்பட்ட ஜென்மத்தை கூட ரொம்ப பாட்டு கத்திட்டு இருக்க வேண்டிட்டு சண்டை வரும்போது ஒருத்தர் விட்டு கொடுத்த அந்த டைம்ல இருந்தோம்னா சண்டை வந்து சால்வ் ஆயிடும். ரெண்டு பேருமே சண்டை போட்ட ஓர சண்டை வரனால இவங்க கம்முனு உஷாரா அந்த விஷயத்துல கம்முனு இருப்பாங்க. வீட்டுல பாத்து ஜாதகம் எல்லாம் பாத்து ப்ராப்பரா பண்ண ஒரு வீட்டுல பாத்துல பாத்ரூம்ல பாத்து இது கம்ப்ளீட்லி அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆக்சுவலி எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்க பயம் தான். எனக்கும் வந்து அந்த பயம் இருந்துச்சு. ஐயோ என்னடா இது, நம்ம இன்னொரு வீட்டுக்கு வந்து போறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா, ரொம்பவே ஆக்சுவலி எனக்கு பயமா இருந்துச்சு. நான் வந்து மேரேஜ் கொஞ்சம் லேட்டா பண்ணதுக்கு ரீசனே வந்து எங்க வீட்டை விட்டு போக முடியாத காரணத்தாலதான். அதனால எனக்கு இந்த இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. மைண்ட் தெரியாதுல்ல.
பண்ணா நான் இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஓரளவுக்கு அப்படி சொன்னாங்க. எல்லாரும் போறது தானமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தானே இருக்கும். ஏன்னா நான் தானே வந்து காலை விட போறேன், அதனால அது எனக்கு பயமாவே இருந்துச்சு. அப்பயும் வந்து என் மைண்டு சுத்தமா சரியே கிடையாது. நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், என்ன எப்படி இருப்பாங்களோ ஏது இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ நான் என்ன பண்ணனா, இந்த சரி இந்த ஜாதுகளா ஜோஷியெல்லாம் பாப்பாங்களே, அவங்க கிட்ட வந்து போய் கேப்போம் அப்படின்ட்டு யோசிச்சேன் நானு. நேர்ல யாரையும் போய் பாக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த ஆஸ்ட்ரோடாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, லைக் 10-20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட பேசி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர் சூஸ் பண்ணி நான் அவங்க கிட்ட வந்து இது மாதிரி சொன்னேன். நான் சொன்னேன், எல்லா கதையும் சொல்ல, ஜஸ்ட் என்னோட நேம் டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொன்னேன். அவங்களே வந்து என்னோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது கரெக்ட்னா அப்படின்றாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சுன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு இது மாதிரி கொஞ்சம் இதுவா இருக்குங்க, அப்செட்டா இருக்கு, இதனால என்னோட மேரேஜ் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கொஞ்சம் எல்லாமே எடுத்து புரிய வச்சு எனக்கு எல்லா சொல்யூஷனுமே வந்து கொடுத்தாங்க ப்ராப்பரா. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்டே வந்து ரிலாக்ஸ்ட் ஆச்சு, ஓகே அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு நான் வந்து அதுக்கப்புறம் மேரேஜ் விஷயத்துல எல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆயிட்டு இப்போ வந்து ஹாப்பியா அப்படி போயிட்டு இருக்கு. மாமியார் வீட்டுல இருக்கீங்களா? தெரியும் நானும் நிறைய சொல்லுவேன் எடுக்கலாம் எடுக்கலாம்னு.
என் ஹஸ்பண்டா இவருதான் என் ஹஸ்பண்ட்.
ஆக்சுவலி உண்மையை சொன்னா இவங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் பாத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு கேரிங்கா, ரொம்பவே கேரிங்கா பாத்துப்பாங்க. மேபி நிறைய பேர் சொல்லுவீங்க இது சொன்னது கூட, மேபி இப்பதான் கல்யாணம் ஆச்சு அண்ட் நீங்க ஒன்னி கன்சீவ் ஆயிட்டிருந்தாலும் நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது தெரியல, கண்மணி. You're right.